ரக்ஷிதா தினேஷ் பிரிஞ்சது காரணம் விசித்திரா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பிக்பாஸ் ஹவுஸ் ஓகே இல்லைன்னா கூட எல்லாம் இருக்க முடியாது, இந்த மாதிரி ஒரு ஆள் கிட்ட வந்து வாழவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க தினேஷை. எதுக்காக அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, பர்ஃபெக்ஷனு செம்ம போரிங், உணர்ச்சி வசப்பட்டது. ஆமா, நீங்க யூனிஃபார்ம்ல இருந்தாலே எல்லாம் ராங் ராங்கா பண்ணுவீங்க. ஓரளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கணும், எப்பவுமே மொறப்பாவே இருக்கிறது, ஜாலியா இல்லாமலாம் இருக்கக்கூடாது. எந்தெந்த விஷயத்துக்கு மொறப்பா இருக்கணுமோ அந்தந்த விஷயத்துக்கு இருக்கணும், அதுக்கு ஏதாவது அடாப்டபிளா இருக்கணும். இந்த மனுஷன் கூட சத்தியமா வாழ முடியாது, பிக் பாஸ் ஹவுஸ் நம்ம இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி விசித்திரா வந்து சொல்லியிருந்தாங்க. பிரதீப்க்கு சப்போர்ட் பண்ணதால பிரதீப் ஃபேன்ஸ் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இப்ப அவரோட கேம் விளாட ஆரம்பிக்கும் போது அவர் வந்து ஏட்டஸ் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அவரோட ரியல் ஃபேஸ் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு நினைக்கிறேன். அவர் சொல்ற அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு பிடிக்காம இருக்குது. விசித்ரா அவர் டாமினேட் பண்ற விஷயம், விசித்ரா கிட்ட வந்து பேசுற விதம், சாரி கேட்காம பண்ற ஆட்டிடியூட் எல்லாமே வந்து ரொம்ப ஓவரா இருக்கு, பெரிய ஆள் பண்ற மாதிரி வந்திருக்கு. அவர் அவ்வளவு பெரிய சீன் இல்லைன்னு நம்ம யாருக்குமே வந்து தெரியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, தினேஷ் ரக்ஷித் அந்த பிரேக்கப்க்கு விசித்ரா சொன்ன மேட்டர் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லையான்றது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.